எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிகினா சமையல பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் பாதாம் மில்க். ஹோட்டலில் சில கண்டென்ட்ஸ் வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுவாங்க. அது என்னென்ன கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற சீக்ரெட்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி காமிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க, அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ பாதாம் பல் செய்ய போகலாம். முதல்ல கடாயை சூடு பண்ணிக்கணும். 25 பாதாம் பருப்பு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. ஊற வச்செல்லாம் நீங்கள் தோலெல்லாம் உரித்து அந்த கஷ்டம்லாம் பட வேண்டாம். நீங்கள் சாதாரணமாகவே இப்படியே நீங்கள் போட்டாலே நல்லாயிருக்கும். அது சில பேர் பாதாமை வந்து தோலோடு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பா. அப்படிலாம் எதுவும் இல்லை, தோலோடு சாப்பிட்லாம். 5 நிமிஷம் எடுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுத்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கு மேலே ஹையில் வச்சு வறுக்காதே, தீஞ்சு போயிடும். எப்போதுமே பாதாம் வறுக்கறச்சா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து ஏலக்காய், நான் ஒரு ஏலக்காய் 8 எடுத்துன்னு இருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணால் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் லேஸாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏலக்காவும் நல்லா வறுபட்டுட்டு இந்த மாதிரி உப்பிண்டு வரும். நல்லா அப்போதைக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுமே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். சூட்டோட போடக்கூடாது, நல்லா ஆறட்டும். பருப்பு நல்லா 10 நிமிஷம் ஆறி எடுத்து இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இதை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதை கிரைண்ட் பண்ணுறச்ச நீங்கள் 2 செகண்ட்ஸ் வந்து விட்டு கிரைண்ட் பண்ணுறேங்க. கண்டினியூஸாக கிரைண்ட் பண்ணக்கூடாது. 2 செகண்ட்ஸ் காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். திருப்பி நான் இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அடுத்தது இதோட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, நான் இந்த டேபிள் ஸ்பூனால் 4 ஸ்பூன் போட்டுருக்கேன். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க ஏலக்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணுறதையும் காமிக்கிறேன். ஒரு 1 செகண்ட் தான் பண்ணுறேன் பாருங்க. நான் இந்த மாதிரி ஆகிடும். நான் இதோட மஞ்சப்பொடியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இதோட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காகவும் கலருக்காக தான். இது போட்டால் டேஸ்ட் இன்னும் கூட கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இல்லைன்னா விட்டுருங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். பட் டேஸ்ட்டுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். இது போட்டேன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஃபைனாக எடுத்து இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஹோட்டல் ஸ்டைல் பாதாம் பால் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக குடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடுங்க அவனை, தொடுங்களேன். ஒன்றும் இல்லை, தொடுங்க. ஆ, தொட்டிங்களா எல்லாம் பண்ணானா? கொட்டுங்களேன் சொல்கிறேன். கொட்டுங்க, கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு.